காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. கார்மேகத்தின் படத்திறப்பு விழா குரோம்பேட்டையில் நடைபெற்றது. குரோம்பேட்டை நெமிழிச்சேரியில் காங்கிரசின் மூத்த தலைவர் ப. கார்மேகம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 85. அவரது திருவுருவ படத்திறப்பு விழா குரோம்பேட்டை நெமிழிச்சேரியில் உள்ள முத்துசாமி நகர் மெயின் ரோட்டில் உள்ள முன்னாள் பல்லாவரம் நகரசபை உறுப்பினர் அவரது மூத்த மகன் ஜி. செல்வகுமார் இல்லத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ. கருணாநிதி, செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் முன்னாள் தலைவர் வி. ஆர். சிவராமன், தாம்பரம் மாநகராட்சி மண்டல குழு தலைவர் ஏ. ஜோசப் அண்ணாதுரை, தாம்பரம் மாநகராட்சி 43rd வார்டு மாமன்ற உறுப்பினர் சிட்லப்பாக்கம் சி. ஜெகன், ஏ. மனோகரன், அதிமுக பல்லாவரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப. தன்சிங், வழக்கறிஞர் நாகேஸ்வரன், முன்னாள் நகர்மன்ற துணைத்தலைவர் த. ஜெயபிரகாஷ், அசினாபுரம் பகுதி செயலாளர் அருணாச்சலம், பல்லாவரம் காங்கிரஸ் நகர தலைவர் தீனதயாளன், முன்னாள் நகர காங்கிரஸ் தலைவர் தேவராஜன், முன்னாள் நகர மாமன்ற உறுப்பினர் எம். கண்ணன், தென்னரி பகுதி திமுக செயலாளர் கே. வினோபாஜி, பாமக ராம முத்துக்குமார், கட்டிட சங்க தலைவர் ஆர். எஸ். எம். சிட்டிபாபு, லயன் விக்டோ பிளாக்கா, லயன் கோவிந்தராஜ், எம்எஸ்ஆர்கே நலசங்க தலைவர் ஐ. காளிதாஸ் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அன்னாரது படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தனர். விழாவுக்கான ஏற்பாடுகளை ப. கார்மேகம் மகன்கள், மகள் மற்றும் குடும்பத்தினர் செய்திருந்தனர்.
இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அருமை சகோதர சகோதரிகளே, நான் பெருந்து மதிக்கக்கூடிய பெரியவர் தாமே அவர்களை கூப்பிடுகிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கங்கள். ஒரு மாபெரும் மனிதன் இறந்த துக்ககரமான நிகழ்ச்சியை நாம் இப்போது நின்று கொண்டிருக்கின்றோம். அவருடைய இழப்பு அவர் குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, எங்களுடைய பேரியக்கத்திற்கு மிகப்பெரிய இழப்பாகும். எங்களுக்கெல்லாம் ஒரு கௌரவமான தலைவராக அவர் எங்களோடு இருந்தார். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நாம் தலைமையேற்று நடத்தும் போது ஒரு பக்கத்திலே சக்கரபாணி ரெட்டியார் அவர்களும் அடுத்த பக்கத்திலே கார்வேகம் அவர்களும் அமர்ந்திருக்கும் போது எனக்கு கிடைத்த கௌரவம் என்பது மிகப்பெரிய கௌரவமாக நாங்கள் கருதினோம். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் எதையும் அவர் நினைக்கக்கூடிய எதையும் துணிச்சலாக யாருக்கும் பயப்படாமல் அந்த கருத்தை எந்த இடமாக இருந்தாலும் எந்த மேடையாக இருந்தாலும் எந்த தலைவராக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தலைவராக இருந்தார். அந்த காலத்திலே எம்ஆர் ராதா பகுத்தறிவு மன்றத்தை துவக்கி தமிழகம் முழுவதும் கொண்டு சென்றது என்று நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். திரு ஜெயகாந்தன், எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களோடும், கவிஞர் கண்ணதாசன் அவர்களோடும், சொல்லின் செல்வர் ஜிவிகே சிலம்பவனோடும் தமிழ்நாடு முழுவதும் பயணித்து இந்த பேரியக்கத்தினுடைய கொள்கைகளை கொண்டு சென்றவர். தனது வாழ்நாளில் அரசியலில் பொது வாழ்க்கையில் ஒரு சின்ன களங்கம் கூட இல்லாமல் வாழ்ந்து எல்லோர் மனதிலும் இடம்பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அது எங்கள் தார்மீகமாகத்தான் இருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த மாபெரும் மனிதரை இழந்தது எங்கள் இயக்கத்திற்கு மாத்திரமல்ல அனைவருக்கும் இழப்பு. காரணம் அன்றைக்கு அவருடைய மரணத்திலே அந்த இறந்த தினத்திலே பார்த்தேன், இங்கே வந்த எல்லோரும் எங்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நலச்சங்கங்களை சேர்ந்தவர்கள் அத்துணை கட்சி நண்பர்களும் அவர்கள் வீட்டு இழப்பாக நினைத்து இங்கே வந்து வருகை புரிந்திருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் நேரத்தில் நன்றி தெரிவித்து அவர் வாழ்வாங்க அவர் புகழ் வாழ்வாங்க வாழ வேண்டும், அவரை நாங்கள் மறவாமல் என்றைக்கும் அந்த குடும்பத்திற்கு துணை நிற்போம் என்று சொல்லி இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அத்துணை பேரியக்கத்துடைய நண்பர்களுக்கும் அத்துணை கட்சியினுடைய நண்பர்களுக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஞ்சலியை போற்றுகின்ற வகையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சரவணன் அவர்களே, அன்றைய வருகைத்தவர்கள் மாமன்றம் உள்ளிட்ட குடும்ப சார்ந்து அரசு கட்சி சார்ந்த நண்பர்கள் இந்தவங்களை எல்லாம் சந்திக்கின்ற இந்த வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு மனிதரை நாம் இழந்திருக்கின்றோம். தார்மேகம் என்பவர் சாதாரணமானவர்கள், அவர் மறைந்த வந்து நம்முடைய டிவிகே சிலம்பரம் அவர்கள் இடத்தில் தெரிவித்தார்கள். எம்ஜிஆர் அவர்களை எழுத்து ரகுபதி அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர் ஆற்றிய பணிகளை பற்றியெல்லாம் இங்கே இடத்துல குறிப்பிட்டு சொன்னார். ஆக அப்பேற்பட்ட ஒரு பெரிய உயர்ந்த உள்ளவங்களுக்கு புத்தகங்கள் பற்றியே ஒரு அன்புமல்ல, ஒரு அற்புதமான ஒரு மனிதர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் குரம்பட்டை பகுதியை காங்கிரஸ் இயக்கத்தை வளர்த்த ஒரு பெரிய தலைவர் நம்முடைய மறைந்த கார்மேகம் அவர்கள். 1975 பகுதிக்கு நான் வருகைத்திருந்தபோது அவரை நான் 1986 நகராட்சி மன்ற உறுப்பினர் தேர்தலில் நான் சந்தித்து ஆக அவருடைய மகன் செல்வகுமாரையும் என்னையும் முழுமையாக அனுபவித்த காரணத்தினால் நாங்கள் இருவரும் 35 இருந்து இந்த நகராட்சி உருவாகும் போது இருவரும் கவுன்சிலர்கள் ஆய்ந்து கொண்டு சொன்னால் மறைந்த கார்மகனுடைய குடும்பத்தார் செய்த பணிகள் தான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றேன். நான் இந்த அளவுக்கு சட்டப்பேரவை உயர்ந்திருக்கின்ற அந்த அடித்தளத்தை முதலீடு அவருடைய குடும்பம்தான் என்ன அப்பேற்பட்ட காங்கிரஸ் இயக்கத்திற்கு சிறப்பாக பணியாற்றக்கூடியவர், கொள்கை புரிந்து கொண்டவர், ஆக மிகப்பெரிய தலைவர்களோடு தொடர்பு கொண்டவர். அப்பேற்பட்ட ஒரு மனிதர் நம்மளுடைய குரம்பட்டை பகுதி 85 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால், தார்மேகம் என்று சொன்னால் குரம்பட்டை மட்டுமல்ல பல்லாவரம் பகுதி ஒவ்வொருமே அந்த காங்கிரஸை வளர்த்த ஒரு பெரிய குடும்பம். அந்த குடும்பம் இன்னைக்கு சோகத்தில் இருக்கின்றது. அந்த சோகத்திலே நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டு ஆறுதல் சொல்ல தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே தார்மேகம் குடும்பம் நிச்சயமாக மேலோங்க வேண்டும், அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அந்த வகையில் நாம் எல்லாம் நிறைவேற்றோம். ஆக உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தை நான் பேசிக்கொண்டது காங்கிரஸ் இயக்கத்துடைய முதுகெலும் தலைவராக இந்த தார்மீகம் வாழ்ந்த கொள்கை லட்சியம் நாம் இருக்க வேண்டும் என்று போட்டு நிறைவு செய்கிறேன்.
இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.